ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சகப்பு அகத்தி பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டிக்கு எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க அகத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினமுமே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாங்க இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு மரம் வச்சுருக்கேன் இப்போ வந்து அது டெய்லியுமே நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹார்வெஸ்ட்டுங்க நீங்கள் தினமுமே வந்து பொறிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் பொறிச்சிக்கலாங்க உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கோங்க வெள்ள அகத்தி பூவை வந்து கம்பேர் பண்ணும்போது சகப்பகத்திக்கு வந்து மெடிசினல் வேல்யூஸும் அதிகம் அது மட்டும் இல்லை டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட இது வந்து நல்லாயிருக்கும் எப்பயுமே வந்து உங்களுக்கு செகப்பகத்தி பூ கிடச்சிச்சுனா மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அதை வாங்கி நீங்கள் சமைங்க இப்போ நம்ம அகத்திப்பூ பூ செடி வளர்க்குறதை பற்றி பார்க்கலாங்க எப்படி நாம் அதை வந்து ட்ரிம் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நோய் வந்துச்சுன்னா எந்த மாதிரி வந்து நோய் வரும் அப்புறம் இதுக்கு வந்து நம்ம உரமாக வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன் அகத்திப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விதை தாங்க போடுறோம் விதை போட்டு செடி வந்து முளைச்சதுக்கப்புறமா ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து பூ வந்து பூக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் கீரை வந்து நீங்கள் சமைக்க வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு அகத்தி கீரையோட பூ வந்து நிறையா வீட்டுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டு செடி வந்து வையுங்க ஏன்னா வந்து நம்ம அடிக்கடி வந்து ட்ரிம் பண்ணி விடணுங்க ரொம்ப வந்து மரம் வளர்ந்துட்டு போயிடுச்சுன்னா நம்மளால் வந்து பூ பொறிக்க முடியாது அதனால ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்து நீங்கள் ஹைட் மெயின்டைன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து ட்ரிம் பண்ணி விட்றணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து பூ வந்து ஈஸியாக நம்ம பொறிச்சிக்கலாம் அகத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து பூ வந்து கம்மியாக தாங்க பூக்கும் மழை காலத்தில் வந்து பூ நிறையா பூக்கும் அப்போ வந்து நம்ம யூஸ் போக நம்ம நெய்பர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்தது போக மீதியை வந்து நீங்கள் சேல்ஸ் கூட பண்ணலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க மார்க்கெட்டில் சும்மா கொஞ்சோண்டு பூ தான் இருக்கும் ஆனால் அதுக்கே வந்து ரேட் வந்து ஓவராக சொல்லுவாங்க ஏன்னா சிகப்பகத்தி வந்து வெள்ள அகத்தி பூ வந்து கம்பேர் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் வில அதிகமாக தாங்க இருக்கும் அகத்திப்பூ செடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிம் பண்ணும்போது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ட்ரிம் பண்ணுங்க கொஞ்சம் வந்து நம்ம சேர்த்தி ட்ரிம் பண்ணோம் அப்படின்னா செடி வந்து அப்படியே இறந்து போயிருங்க எங்கள் செடியே பார்த்திங்கன்னா முன்னாடி வச்ச ரெண்டு செடி வந்து நாங்கள் ட்ரிம் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்து பண்ணிட்ட மாட்டேருக்குது கீழே வந்து இடம் தலைஞ்சி வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் மேலே இருக்கிற வாது வந்து தலைஞ்சி வரும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெட்டிவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த செடி வந்து காஞ்சு போச்சு அதனால் இப்போ நான் வந்து எப்படி கரெக்டாக ட்ரிம் பண்ணும் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மரம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குதுங்க இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா எடை வந்து தலைஞ்சி வருது இந்த இடம் வந்து இப்போ இருக்கிற அளவோட இன்னும் வந்து ஒரு மூணு மடங்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பெருசாக வளரணும் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மேலே போகிற வாதை வந்து கட் பண்ணி விடணும் அப்புறம் நம்ம கட் பண்ணி விடுற இடத்துல இருக்கிற குச்சி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுறக்கூடாதுங்க மண்ணை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்து கலக்கி அதை வந்து அப்படியே மேலே வந்து பிடிச்சி வைக்கலாம் சப்போஸ் வந்து உங்களுக்கு சாணம் கிடச்சிதுன்னா அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே வந்து அந்த குச்சி காயாமல் இருக்கிறதுக்கு அதை வந்து நீங்கள் அப்படியே பிடிச்சி வச்சுக்கலாங்க அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் செடி வந்து அப்படியே இதாயிரும் அதனால் எப்பயுமே கட் பண்ணுற இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மண்ணோ சாணமோ யூஸ் பண்ணி அந்த குச்சி காயாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அமுத்தி விடணுங்க அகத்திப்பூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க பூவும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூக்கும் ஆனால் வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பூச்சி பிரச்சனை வந்து வருங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக குட்டியாக இருக்கும் கையில் தொட்டால் அப்படியே பிசு பிசு பிசுன்னு ஒட்டும் அதுவும் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சி இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக வந்து கவலைப்பட தேவையில்லைங்க இப்போ மேலே மரம் வந்து வளர்ந்துருக்கிறது வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இடைவேலி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மீதி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க அப்போ வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஃபோர்ஸாக வந்து மரத்தில் வந்து தண்ணி நல்லா அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு சாம்பலை வந்து தூவி விட்டுருங்க எப்பயும் வெயில் காலமாக இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து பூ இருக்குங்க ஆனால் மழை காலத்தை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும் இந்த பூவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து எப்பயுமே எறும்பு இருந்துகிட்டே இருக்குங்க அந்த எறும்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீதி இருக்கிற பூச்சி எல்லாத்தையும் வந்து சாப்பிட்றோம் அதனால வந்து நீங்கள் தண்ணி வந்து கரெக்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சாம்பலை வந்து தூவி விட்டு கொஞ்சம் வந்து நெருக்கமாக இருக்கிறத வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அவ்வளோதாங்க இதில் வந்து பூச்சி பிரச்சனை அகத்திப்பூ செடியில் நீங்கள் பூ வந்து பொறிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அந்த எதல் வந்து ஃபுல்லாக வந்து உதிர்ந்துடும் உதிர்ந்துட்டு நடுவில் வந்து ஒரு பச்சை கலர் தண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து உங்களுக்கு விதையாக வந்து மாறும் செடி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷமாவது ஆகணுங்க செடி வந்து நல்லா முத்துனா தான் நீங்கள் பூவே விட்டாலும் அது வந்து விதையாக மாறாது செடி வந்து முத்துனதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் விதைக்கு வந்து பூ விடுற மாதிரி இருந்துச்சுன்னா மழை காலத்தில் வந்து விடுங்க ஏன்னா அடிக்கடி வந்து மழை பெய்யறதுனால அந்த பச்சை கலர் தண்டு வந்து உங்களுக்கு வந்து காஞ்சி போகாது அது விதையாக வந்து உங்களுக்கு மாறும் இதே வந்து வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு வந்து அந்த அந்த தண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கருகிரும் சில டைமை அதுக்கு பதிலாக நம்ம பூவாக பொரிச்சு கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ வேஸ்ட் ஆகும் அதனால் வந்து விதைக்கு வந்து நீங்கள் மழை காலத்தில் வந்து விடுங்க வெயில் காலத்தில் வந்து வரப்பூ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பொறிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க சமையலுக்கு அகத்திப்பூ செடிக்கு வந்து உரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பஞ்சகாவியம் மட்டும் மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா ரெண்டு டைம் கொடுத்திங்கன்னா போதும் வேறு எதுவும் வந்து நம்ம பெருசாக பண்ண தேவையில்லை அகத்திப்பூ வீடியோ வந்து நம்ம சேனலோட ஃபிஃப்டியத்து வீடியோங்க அது மட்டும் இல்லை நம்ம சேனலுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது அகத்திப்பூ வளர்க்குறத பற்றி எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ எல்லாமே நான் வந்து சொல்லிவிட்டேங்க இந்த கார்டன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்